பிரம்மனின் மியூசிஷியன். சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கழுதைய வளர்த்துக்கிட்டு வந்தாரு. ஆனா அந்த கழுதைக்கு வயசானதால அது எந்த வேலையும் செய்யாம இருந்தது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. நீ எந்த வேலைக்கும் லாயக்கு இல்ல, ஒழுங்கா வெயிட்ட தூக்க மாட்டேங்கிற, எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. ஐயா, என்னால நாலு மூட்டைய தான் தூக்க முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க எட்டு மூட்டைய என் மேல வைக்கிறீங்க. இதை விட என்னதான் உங்களுக்கு வேணும்? என்னால முடிஞ்சதுதான் நான் செய்யறேன். முதல் விஷயம், நீ ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிற. ரெண்டாவது விஷயம், நீ என்னைய எதிர்த்து பேசுற. நாளைக்கு உன்னை மார்க்கெட்ல வித்துட்டு வேற உன்னை புதுசா வாங்குறதா முடிவு எடுத்துட்டேன். ஒரு நாள் மதியம் அந்த கழுதை தனக்கு தானே பேசிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுல இருக்கும் போது என்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு இப்ப வேணாம்னு சொல்றாங்க. என்ன அவரு சந்தையில விக்க போறாராம்? அங்க என் நிலைமை என்னாகும் தெரியலையே. அந்த நேரத்துல அதுக்கு ஒரு கடிதம் வந்தது. அது தன்னோட பேரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. தன்னுடைய ஆர்வத்தை அடக்க முடியாம அந்த கடிதத்தை கழுத படிச்சுச்சு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளாவது என்னுடைய திறமைய வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்பினேன். இந்த ஊர்லயே நான் தானே அற்புதமான பாடகன். என் தாத்தா சொன்னது சரிதான், நான் பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு தான் பிறந்திருக்கேன். பிராமனுக்கு நான் இப்பவே போக போறேன். ஆனா நான் தனியா போய் என்ன பண்ண போறேன்? எனக்கு இப்போதைக்கு ஒரு பேண்ட் தேவை. ஒரு திறமையானால நான் சந்திச்சாகணும். அந்த கழுத நேரத்தை வீணாக்காம உணவை எடுத்துக்கிட்டு பிரம்மன் கிட்ட போனுச்சு. அது ஒரு வீட்டை கடந்து போகும்போது அந்த வீட்ல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, இன்னைக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்ட. என் நண்பர்கள்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க, அதுக்கு காரணம் நீதான். சார், என்னால முடிஞ்சத முயற்சி பண்ண. இல்ல, நீ ஒண்ணும் பண்ணல. உனக்கு வயசாயிருச்சுங்கறத ஒத்துக்க. உன்னால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுங்கறத ஒத்துக்க. உன்னை பார்த்தாலே கொல்லணும் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு கேட்ச் கூட நீ பண்ணவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அந்த நாயோட முதலாளி அத அடிக்க ஆரம்பிச்சாரு. தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அது அங்க இருந்து வெளியே வந்துச்சு. தனக்கு பின்னாடி அவரு கதவை சாத்தினாரு. என்ன மாதிரி, நீயும் அனாதை ஆயிட்டியா? ஆமா, சில நேரம் இப்படிதான். நாளைக்கு நல்ல நாளா இருக்கும்னு நம்புறேன். சரியா சொன்ன, எப்பவுமே நல்லதுதான் நினைக்கணும். இத பாரு, நான் பிராமன் கிட்ட போறேன், நீயும் எங்கூட சேர்ந்துக்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் மாத்தி காட்டலாம். வாவ், இந்த மாதிரியான வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் நல்ல ட்ரம்ஸ் வாசிப்பேன். ரொம்ப நல்லது, நீயும் எங்க பேண்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நாயும் கழுதையும் ஒண்ணா சேர்ந்துச்சுங்க. அவங்க பிராமினை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு பூனை அழ ஆரம்பிச்சது. என்னதான் பண்றது, இதுக்கு மேல நான் எங்கதான் போறது? நாயாலையும் கழுதையாலும் கட்டுப்படுத்திக்க முடியல, பூனை கிட்ட போனாங்க. என்னாச்சு குட்டி பூனை, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நாங்க உனக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? ஒரு காலத்துல என்ன ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க, ரொம்ப அன்பு காட்டினாங்க. ஆனா இப்போ என்னாச்சு? இப்போ முன்னெல்லாம் என் மாஸ்டரோட கண்களுக்கு நான் ரொம்ப முக்கியமானவளா தெரிஞ்சேன். ஆனா இப்போ என்னாச்சு? இப்போ என்ன ஆத்துல விழுந்து செத்து போன்னு சொல்றாரு என் ஓனர். ஏன் அப்படி சொல்றாரு? ஆமா, ஏன் அப்படி சொல்றாரு? ஏகப்பட்ட எலிங்க இருந்தது, எல்லாத்தையும் நான் ஒரு காலத்துல புடிச்சேன். ஒரு எலிய கூட விடாம புடிச்சேன். ஆனா அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப எல்லா எலியும் புத்திசாலியா இருக்குது. நான் லெஃப்ட்ல போனா அதுங்கள ரைட்ல போகுது, நான் மேல போனா அதுங்க கீழே போகுது. என்னையும் கீழே தள்ளி விட்டுருங்க போல இருக்கு. கடந்த சில மாசங்களா என்னால ஒரு எலிய கூட பிடிக்கவே முடியல, ஒரு குட்டி எலிய கூட பிடிக்கல. அதுக்கு காரணம் உன்னுடைய வயசு இல்ல, அப்படிதானே? கண்டிப்பா இல்ல. என் கால்கள் வேணா வீக்கா இருக்கலாம், ஆனா இன்னும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஆமாமா. சரி, இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னு இருக்க? அதுதான் எனக்கும் தெரியல. ஏய், இத கொஞ்சம் பாக்குறியா? இது மூலமா உன்னோட வாழ்க்கை ரொம்ப மாறப் போகுது. அந்த பூனை ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம், ஆனா இத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. ஏய், கவலைப்படாத, நாங்க உன்னை பாத்துக்கிறோம். இனிமே நீ எங்களோட பொறுப்பு. நான் உங்களை நம்புறேன்.
மூணு பேரும் நம்பிக்கையோட பிரேமனை நோக்கி போகும்போது திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. உனக்கு அது கேட்டுச்சா? ஆமா, யாரோ பாட்டு பாடுறாங்க. அதோ அவங்கதான், அந்த கோழிதான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம கேங்க்ல சேர்த்துக்கலாமா? மூணு பேரும் அந்த கோழி கிட்ட பேச போனாங்க. எங்க கூட நீயும் சேர்ந்துக்கிறியான்னு கேக்குறதுக்காக போனாங்க. பிரீமனுக்கு போலான்னு சொன்னாங்க. ஓசி வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். வாழ்க்கையே பாடலுக்கு அடிமை. ஏ சேவலே, நீ ரொம்ப அழகா பாடுற. நீ இந்த வார்த்தையை நான் என் ஓனர் கிட்ட இருந்து கேட்டிருக்கணும். ஆனா என்னோட அருமை அவருக்கு கொஞ்சம் கூட தெரியறதே இல்ல. கடைசி வரைக்கும் நான் பாட்டு பாடி புகழ் பெறணும்ன்றதுதான் என்னோட ஒரே ஆசை. ஆனா என் அருமை யாருக்கும் புரியல. இத கொஞ்சம் பாரு, இது உன் வாழ்க்கையை முழுமையா மாத்தும்னு நான் நம்புறேன். நிஜமாவா? இது எல்லாத்தையும் மாத்துமா? கண்டிப்பா. நீ இவ்வளவு அருமையா பாடும் போது உனக்கான சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்காது. என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், நிச்சயமா. நல்லது, நான் ரெடியா இருக்கேன். போலாம் வாங்க. தங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு நாலு பேருமே ரொம்ப சந்தோஷமா போனாங்க. நாங்க போறோம் பிரியமான். நாலு பேரும் கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. ஆனா இருள் நெருங்க நெருங்க அங்க வெளிச்சம் இல்லாததை பார்த்து பயந்தாங்க. அது மட்டும் இல்லாம வித்தியாசமான சத்தம் வந்ததை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அங்க ஒரு வெளிச்சம் பிரகாசமா எரிஞ்சதுனால இவங்க நகர ஆரம்பிச்சாங்க. அது கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வீடாதான் இருக்கணும். நாம இன்னைக்கு ராத்திரி அங்க கழிச்சிட்டு நாளை காலையிலேயே நம்ம பயணத்தை தொடங்கலாம். இந்த இருள் ரொம்ப பயமுத்துற மாதிரி இருக்கும். சீக்கிரம் அங்க போனா நல்லா இருக்கும். ஒரு வழியா அங்க போனதும் அவங்க சுத்தி முத்தி என்ன இருக்குன்னு பாக்க ஆரம்பிச்சாங்க. பழுது உயரமா இருந்ததுனால ஜன்னல் கிட்ட போய் பார்க்க ஆரம்பிச்சது. நமக்கு உணவு ஏதாவது கிடைக்குமா? உள்ள என்ன தெரியுது நண்பா? நம்ம தங்க முடியுமா? ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது? பழுத சுத்தி முத்தி பாத்துட்டு அத பத்தி சொல்ல ஆரம்பிச்சது. வாவ், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. டேபிள் இருக்கு, அதுல சாப்பிடுற உணவும் இருக்கு, பணம் இருக்கு, நிறைய நகைகளும் இருக்கு, விலை உயர்ந்த கற்களும் இருக்கு. அங்க எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இதத்தான் இவ்வளவு நேரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நம்ம பிராமினோட சிறந்த மியூசியம்ஸ் தான் பாரு போறோம். அதனால கண்டிப்பா நம்ம உள்ள இருக்க அவங்க அனுமதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம பெரிய மியூசியம்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? பாட்டு பாடலாமா? அதுவும் நல்ல யோசனை தான். நாம எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடலாம். அத கேட்டு நம்ம நிலைமைய கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. கழுத தன்னோட இடத்துக்கு வந்ததும் ஜன்னலுக்கு பக்கத்துல நின்னுச்சு. அதுக்கு மேல நாய் ஏறிச்சு, அதுக்கு மேல பூனை ஏறிச்சு, அதுக்கும் மேல கோழி ஏறிச்சு. எல்லாரும் தயாரானதும் ஒன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. கழுத கணச்சுது, நாய் கொலைச்சுது, பூனை மியாவுன்னு சொன்னுச்சு. அதோட சேவல் கூவ ஆரம்பிச்சது. அவங்க பாடின சத்தம் கேட்க முடியாம ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சது. அது கண்டிப்பா பேயா தான் இருக்கணும். இந்த இடத்துல பேய் இருக்குன்னு நான் தான் சொன்னேன்ல. சீக்கிரம் வாங்க, போயிரலாம் வாங்க. மூணு திருடன்களும் பேய் இருக்குன்னு பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நாய், பூனை, கழுத, சேவல் எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சதால ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டாங்க. அவங்களோட கண்களையே அவங்களால நம்ப முடியல. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான உணவும் இருந்தது, பணம், நகை எல்லாமே இருந்தது. சரி சரி, விளக்க அணைச்சிட்டு எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கலாம். நாளை காலையில எல்லாரும் சேர்ந்து நாம பிரம்மனுக்கு போலாம். அங்க நம்ம திறமையை காட்ட வாய்ப்பு கிடைக்கும். உண்மையிலேயே இந்த வீட்டை விட்டு போலான்னு நீ நினைக்கிறியா? இங்கதான் நிறைய பணமும் சாப்பாடெல்லாம் இருக்கே. பல வருஷத்துக்கு நம்ம எதுவும் பண்ணாம சாதாரணமாவே இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ண. எனக்கும் அப்படித்தான் தோணுது. நானும் அதே தான் நினைக்கிறேன். சரி, நம்ம இத பத்தி யோசிக்கலாம். இப்போ நல்லா படுத்து தூங்கலாமா? இன்னைக்கு ரொம்ப அலைஞ்சிருக்கோம். கழுத கீப் ஆஃப் ஸ்டவ் பக்கத்துல தூங்கிடுச்சு. டாக் டோர் பக்கத்துல, கேட் நெருப்புக்கு பக்கத்துல தூங்குச்சு. அதுக்கப்புறம் சேவல் கூரைக்கு மேல தூங்குச்சு.
ஆனா திருடன்க அந்த இடத்தை விட்டு போகல. விளக்கு அணைஞ்சத பார்த்ததும் அங்கே நின்னு பார்த்தாங்க. ஒருவேளை பேய் வீட்டை விட்டு போயிருக்கலாம்னு நினைச்சாங்க. இங்க பாரு, முதல்ல நீ உள்ள போய் யாராவது இருக்காங்களான்னு பாரு. என்னது நானா? நான் ரொம்ப வீக்னு எல்லாருக்கும் தெரியும். என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க போனா நல்லா இருக்கும். சரியான கோழையா இருக்கே. நான் உள்ள போய் பாத்துருவேன், கவலை இல்ல. ஆனா என் கால் கொஞ்சம் சுளுக்கி இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நீ போறியா இல்ல நம்ம கேங்க விட்டு ஒரே அடியா போறியா? ஓகே ஓகே, நான் போய் செக் பண்ணி பாக்குறேன். திருடன்கள்ல ஒருத்தன் உள்ளுக்குள்ள பயத்தோட போனான். கதவு கிட்ட போனதும் கையில கத்தி எடுத்துக்கிட்டு மெதுவா கதவை திறந்தான். இருட்டுல பூனையோட கண்களை பார்த்து நெருப்புன்னு நினைச்சிட்டான். ஓ, இது ஃபயரா இருக்கணும். கேண்டிலை ஏத்தி பார்க்கலாம். பூனை பயத்துல அந்த திருடன் மேல புரண்ட ஆரம்பிச்சது. உள்ள வந்த திருடனுக்கு என்ன நடந்ததுன்னே புரியாம பயத்துல வெளியில ஓட ஆரம்பிச்சுட்டான். கதவுக்கு பக்கத்துல இருந்த நாய் அந்த திருடனை கடிக்க ஆரம்பிச்சது. அடக்கடவுளே இன்னும் பேய் உள்ளதான் இருக்க போல இருக்கு. அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கும் போது கழுத தன்னுடைய காலை ஒதுக்க ஆரம்பிச்சது. அது மூலமா கண்டிப்பா பேய் இங்கதான் இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சது. சேவல் அவனோட முதுகுல ஏறி அவனை தொல்லை பண்ண ஆரம்பிச்சது. அதோட ஒரே குத்து குத்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கையால என்ன பிரண்டிச்சு, காலை பிடிச்சி இழுக்குது. நாலு விலங்குகளும் அந்த வீட்லயே இருக்கணும்னு முடிவு பண்ணிச்சுங்க. தங்களுக்கு தேவையான பணமும் உணவும் இருக்குங்கறத புரிஞ்சுக்கிச்சுங்க. அது மூலமா அதுங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வாங்கிக்கிச்சுங்க. தினமும் அதுங்க பிராக்டிஸ் பண்ணிச்சுங்க. அது மூலமா தங்களுக்கு திறமை இருக்குங்கறத உணர்ந்த கழுத மியூசிஷியனா மாற அங்கிருந்து புறப்பட்டாங்க. நண்பர்களே, நம்ம உண்மையான திறமைய காட்ட இன்னைக்கே நம்ம பிரம்மனுக்கு கிளம்பி ஆகணும். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோட அந்த இடத்த கடந்து பிரீமனை நோக்கி போனாங்க. அவங்களோட தன்னம்பிக்கையினால நாலு பேருமே சிறந்த மியூசிஷியன் தெரிஞ்சது. பிரேமனுக்கு போய் தாங்க சிறந்த திறமையாளர்கள் காமிச்சாங்க. அவங்களுடைய தன்னம்பிக்கை அவங்கள காப்பாத்துச்சு. மக்கள் எல்லாருமே அவங்களோட மியூசிக்க ஆர்வத்தோட கேட்டாங்க. மக்கள் எல்லாருமே அவங்களோட பாட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடி பாராட்டினாங்க. அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சு பிரபலமானாங்க. அவங்களோட கனவு நினைவாயிடுச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக உலகம் முழுக்க சுத்தி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.